அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கறப்பது என்னென்னு பார்த்திங்கன்னா, மருதமலையில் நடக்கும் ஓர் அதிசயம். அதாவது பார்த்திங்கன்னா, சூரியன் கரெக்டாக 6 மணிக்கு உதயமாகிற நேரத்தில் கரெக்டாக அங்கேயும் கோயில் நடையும் 6 மணிக்கு கரெக்டாக திறக்கிறாங்க. நடந்திருந்து பூஜை முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, வெளியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோபுரத்துக்கு மேலே பாருங்கள், கரெக்டாக 20 பறவைகள் அந்த கோபுரத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி ஒரு விதப்பு என்னுடைய நண்பர் ஒரு முறை என்ன சொல்லியிருந்தாப்பில், இந்த மாதிரி கோபத்தில் கோபுரம் சுற்றுது அப்படின்னு. அதனாலே இந்த இதுப்பு நம்ம சாமி கும்பிட 6 மணிக்கு சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து மருதமலைக்கு போயிருந்தோம். போகும்போது அதே மாதிரி நாங்கள் சாமி கும்பிட்டு கரெக்டாக 6:30 மணிக்கு வெளியே வரோம். அந்த கோபுரங்கள் அந்த பறவைகள் சுற்றிக்கிட்டே இருந்தது. உண்மையிலே எங்களுக்கு அந்த காட்சி வந்து மிகவும் எங்களுக்கு மிகவும் மனசு சந்தோஷமாக இருந்தது நண்பர்களே. அது போக பார்த்திங்கன்னா, பக்தர்கள் வந்து மருதமலை முருகன் மனமுருகி என்ன வேண்டுதலை நிறைவேற்றினாலும் அதை வந்து நிறைவேறுது. அதனாலே பார்த்திங்கன்னா, சனி ஞாயிறு வந்து இந்த கோயிலில் போகவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் அலமோதுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா, மலை அடிவாரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வரைக்கும் பார்த்திங்கன்னா, கார் வாகனம் டிராஃபிக்கில் அந்தளவுக்கு வண்டி எடுக்க முடியாமல் போக முடியாமல் அந்தளவுக்கு ரொம்ப டிராஃபிக்காகிடுது. அதனாலே பார்த்திங்கன்னா, பாதி பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மலை அடிவாரத்துலேருந்து மேலே நடந்தே வந்துடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு மிஞ்சி போனால் ஒர் 1 கிலோமீட்டர் தான் நடக்க வேண்டியிருக்கும். நம்ம மருதமலை முருகன் கோயில் வந்து சனி ஞாயிறு சாமி கும்பிட்றதா இருந்தால் பார்த்திங்கன்னா, காலைல 5:30 நம்ம போயிட்டோம்னா காலைல 6 மணிக்கு முத பூஜை பட்டு வெளியே வந்துடலாம். 7 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, கூட்டம் அந்தளவுக்கு அலமோது. நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வர எப்படியும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா, 10 மணிக்கு மேலே கூட்டம் அந்தளவுக்கு நம்ம போகவே முடியாது. உள்ளே குறைஞ்சது 5 மணி நேரமாக அதை சாமி கும்பிட்டு வெளியே வரதுக்கு ஆயிரும். முருகன் என்றாலே அழகு. அதுலேயும் பார்த்திங்கன்னா, மருதமலை முருகன் என்பது மிகவும் அழகானவருங்க. பார்க்கறதுக்கே நமக்கு 1000 கண்கள் வேண்டும், அந்தளவுக்கு அழகாக இருப்பார். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த ஆன்மீக ஆலயத்தை சந்திப்போம். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.